செய்கின்ற மே அதுல வந்து முக்கியமான வேலையை மட்டும் செஞ்சிட்டு மீதி வந்து படிக்கிற வேலைக்கு உடனே வந்துடணும் நிறைய பாருங்க எப்பவுமே வந்து தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோ மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ஆஸ்பரன்ஸ் இருக்காங்க இல்லையா சோ இவங்க வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது செய்கின்ற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மேஜரான மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஏழு வகையாக நான் வந்து பட்டியலிட்டிருக்கேன் ஒரு ஏழு வகையான மிஸ்டேக்ஸ் நீட் ப்ரிப்பரேஷன் டைமில் எந்தெந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் அப் டு எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் நிச்சயமாக வந்து இதே மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தவறு என்சிஆர்டி புக்ஸை நம்ம வந்து ரெஃபரன்ஸாக பெரும்பாலும் எடுத்துக்காதது தான் நிறைய மாணவர்கள் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்சிஆர்டி வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்சிஆர்டி சிலபஸ் பேஸ்டு புக்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும் ஸோ அதில் இருக்கிற சப்ஜெக்ட் அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த புத்தகங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றத முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை தவிர்த்துட்டு தவ வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் படிக்கிறதில்ல ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கோச்சிங் சென்டர்லையோ அல்லது வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ரி புக்ஸ் வேறு ஏதாவது கொடுப்பாங்க ரெஃபரன்ஸ் புக்கு ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கு வாங்கி வச்சுட்டு இவங்க படிக்க ஆரம்பிச்சுறாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது கொஸ்டினரியாக அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்கன்றதுனால அதை அதையே பெரும்பாலான மாணவர்கள் நம்பி நிறையா படிக்கிறாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ்டு புக்ஸை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறமா மற்ற ரெஃபரன்ஸ் புக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் ஒன்று ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த என்சிஆர்டி புக்ஸை படிக்கும்போது நீங்கள் செய்கிற வேலைகள் என்ன செய்யணுன்னா எந்த சாப்டரை என்சிஆர்டியில் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்களோ அதை முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப வேற ஒரு புத்தகத்தை எடுத்து அதே சாப்டர் எடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு தான் நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கும்பொழுது தான் இந்த என்சிஆர்டியில் நீங்கள் படித்ததுக்கும் மற்ற புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறது அந்த வித்தியாசங்களை உங்களால் உணர முடியும் அப்போ என்சிஆர்டில் படிக்கிற சாப்டரை முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு நீங்கள் போகணும் ஸோ நீங்கள் ஜம்ப் ஆகக்கூடாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெஃபரன்ஸ் புக்கு நான் சொன்னேன் இல்லையா மற்ற ரெஃபரன்ஸ் புக்கு இல்லாமல் ஒரு சப்ளிமெண்ட்ரி சப்போர்ட்டாக தான் நீங்கள் வச்சுருக்கணுமே தவிர மெயினாக அதை வச்சுக்கக்கூடாது எப்போயுமே என்சிஆர்டிக்கு ரீப்ளேஸ் என்சிஆர்டி மட்டும்தான் வேறு எந்த புக்ஸுமே என்சிஆர்டிக்கு ரீப்ளேஸில் நீங்கள் கொண்டு வர முடியாது நான் என்சிஆர்டி படிக்கல ஆனால் அதுக்கு பதில் எனக்கு இது இருக்குது நான் இதை படிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க என்சிஆர்டி மெயினாக முடிங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிங்க அதுக்கப்புறம் மற்ற ரெஃபரன்ஸ் புக் எதுவாக இருந்தாலும் நீங்க படிங்க மற்ற ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரி சப்போர்ட்டா நீங்க வச்சிருங்க ஸோ இதுதான் மெயினான விஷயம் அடுத்ததாக வந்து மாணவர்கள் பெ மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது சோ சார் என்ன சார் மார்க் டெஸ்ட் எழுதுறது நல்லது தானே அது எப்படி நீங்க தவறு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் எழுதுவது வந்து தவறுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அதை எழுதுறதுக்கு முன்னாடி செய்கிற வேலைகள் இருக்கு இல்லையா அதுதான் தவறு என்னென்னா நீங்கள் சரியான புத்தகத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேறீங்க எதையுமே வச்சு சரியாக படிக்காமலே டக்குன்னு போய் டெஸ்ட்டு எழுதுறது ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது ஒரு டஃப்பான கொஸ்டின் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அதை விட்டுட்டு தான் நீங்கள் எழுதுறீங்க ஸோ நீங்களே கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் என்சிஆர்டி பேஸ்டு புக்ஸை நான் படிக்க சொன்னேன் அந்த அந்த புக்ஸில் இருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் படித்து முடிங்க சாப்டர் வைஸ் எல்லாமே படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெண்டாவது சாப்டர் வைஸ் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுக்கே நீங்கள் போகணும் நேரடியாக எடுத்தோன்னே மார்க் டெஸ்ட் நான் எழுதி பார்க்குறேன் எல்லாரும் சொல்கிறாங்க நானும் எழுதுகிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக எழுதக்கூடாது இது மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா ஆகும் அப்படி நீங்கள் எழுதும்போது மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களால் எழுத முடியலைன்னா உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகிடும் ஸோ அந்த டிப்ரெஷன் கிரியேட் ஆகக்கூடாதுன்னா மார்க் டெஸ்ட்டை ஒழுங்காக ப்ரிப்பர் பண்ணிட்டு அதாவது புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹண்ட்ரட் வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா போயிட்டு மார்க் டெஸ்ட்டு எழுதுங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து ஜம்பிங் ஃப்ரம் ஒன் புக் டு அனதர் புக் ஸோ இது மிகப்பெரிய தவறு மாணவர்கள் செய்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி பேஸ்டு புக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க படிக்கணும் கம்பல்சரி அது மறக்கக்கூடாது அப்படி நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்பீங்க அது படிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது திரும்ப திரும்ப என்னடா இது அப்படின்னு ஒரு போர் அடித்ததுன்னா டக்குன்னு அதை மூடி வச்சுட்டு வேற ஒரு புக்ஸ் எடுத்து வச்சு படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது இதுதான் அதாவது ஒரு புக்கில் இருந்து இன்னொரு புக்குக்கு ஜம்ப் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு புக்கு உங்களால் ஒழுங்காக படிக்க முடியாது ரெண்டாவது படிக்கிற அந்த புக்ஸ் உங்களால் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு சாப்டரத்தை படிக்கிறீங்கன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இரண்டாவது புக்கு அதை முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மூன்றாவது புக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுமே தவிர எடுத்த உடனே ஃபஸ்ட்டு புக்ஸில் கொஞ்சம் படிக்கிறது அதுக்கு ஜம்ப் ஆகி ரெண்டாவது புக்ஸில் கொஞ்சம் படிக்கிறது அதுக்கப்புறம் அதில் ஜம்ப் ஆகி மூணாவது புக்கில் கொஞ்சம் படிக்கிறது இந்த மாதிரிலாம் படிச்சுன்னா எதையுமே உங்களால் முழுசாக முடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தவறுகளை நிச்சயமாக நீங்கள் செய்யாதீங்க ஸோ அடுத்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிங் டு மக்கப் ஸோ நீங்கள் மக்கப் பண்ணுறது மனப்பாடம் பண்ணுறது ஸோ இது மிகப்பெரிய தவறு நீங்கள் வந்து இன்னும் ஸ்கூல் லெவலில் இல்லை எயித்து ஸ்டாண்டர்டோ செவன்த்து ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரிலாம் படிக்கிற நீட் எக்ஸாம் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஹையர் கிரேடுக்கு போக போகிறீங்க ஒரு எம்பிபிஎஸ்சில் ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போகிற ஸ்டூடெண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அட்டெண்ட் பண்ண போகிறீங்க இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிலாம் உங்களால் கண்டிப்பாக எழுத முடியாது என்னமோ நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறாங்கன்னு சொன்னால் அந்த மார்க் டெஸ்ட்டு எழுதும்போது ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப சில கேள்விகள் வரும் அந்த டெஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொன்னால் சரி இந்த கேள்வியெல்லாம் முக்கியமான கேள்வி போல இருக்குது ஸோ நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க இதை நம்ம எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதே அங்கே கொஸ்டின் வரப்போகிறதும் கிடையாது மனப்படம் பண்ணுறதுனால ஒரு விஷயமும் நடக்க போகிறதும் கிடையாது ரெண்டாவது ஒரு சில நேரங்களில் பயாலஜி மாதிரியான சப்ஜெக்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அப்ளிகேபிள் ஆகிடும் சம்டைம் பயாலஜியில் மட்டும் ஆனால் கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் நிறைய ஈக்குவேஷன் இருக்கும் நிறைய தேரம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால அதில் நீங்கள் உங்களால் மக்கப் பண்ணுற விஷயத்துக்கு இடமே கிடையாது அதனால் இந்த மனப்பாடம் பண்ணுற விஷயங்களை மறந்துடுங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் வருது அதை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுத போகும்போது கடைசியில் வந்து மனப்படம் பண்ணது வரலன்னு சொன்னாலும் அல்லது வந்து திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின் வந்து உங்களால் சரியாக எழுத முடியலைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும் டிப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும் அதனால் அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே படிக்க முடியாமல் போயிடும் மன வருத்தம் அதிகமாகிடும் ஸோ அதனால் மனப்பாடம் பண்ணுறதை தவிர்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஓய்வு இல்லாமல் படிக்கிறது அது மிகப்பெரிய தவறு ஓய்வு இல்லாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் சொல்கிறது இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது என்ன காரணம்னா யாருமே வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஓவர் நைட்டில் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியாது சார் நான் ப்ளஸ் டூவில் அப்படி தான் நான் டென்த்தில் அப்படி தான் படித்தேன்னா அது வேறு கதை ஏன்னா அது ஐநூறு மார்க்குக்கு படிப்பீங்க இது ஒரு குறைவான மதிப்பெண்ணுக்கு படிக்கிறீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குறைவான மதிப்பெண் இந்த மாதிரி இருக்குது போட்டிகள் கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ எழுத போகிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது ஏன்னா ஓவராலாக இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் பேர் பதினேழு லட்சம் பேர் எழுதுகிறான் அதில் நீங்களும் ஒரு ஆளாக வரப்போகிறீங்க ரைட்டுங்களா ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஏன்னா ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஓவர் நைட்டில் படிக்கிறது ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது இதெல்லாம் நிறுத்திட்டு நல்லா படிக்கிற மாணவர்கள் ஓரளவு படிச்சிட்டிங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வச்சுக்கணும் ஓகே நம்ம ந அது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ரொம்ப கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தோம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து உங்கள் படிப்புக்கு வரணும் அதை விட்டுட்டு போனால் அங்கே ஃபுல்லாக போயிடுறது இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக இருந்துடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால் ரிலாக்ஸ் பண்ணணும் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் டைம் எடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதே நேரத்தில் படிக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக படிச்சிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிப்ரஷனும் வராது இது வந்து மிகப்பெரிய தவறாயிடும் இல்லைனா மிகப்பெரிய தவறாயிடும் உங்கள் படிப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் இதை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அடுத்ததாக என்னென்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது தேவையில்லாத விஷயங்கள் அப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன் நீங்கள் டிவி பார்க்குறது சினிமாக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் போய் ஜாலியாக சுற்றுறது ஸோ இந்த டைமில் நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறது இல்லை பட் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பக்கத்து தெருவில் ஏற்ற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்ட அதிக நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்தணும் தேவையில்லாத வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எது எது தேவையான வேலை படிப்பை தவிர மீதி படிப்பை தவிர மீதி எந்த வேலைகள் செஞ்சாலும் தேவையில்லாத வேலைகள் வரும் அதில் வந்து முக்கியமான வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு மீதி வந்து படிக்கிற வேலைக்கு உடனே வந்துடணும் அதனால் தேவையில்லாத சில வேலைகள் இருந்தது செய்கிறீங்க அதில் ஈடுபடுறீங்கன்னா நிறைய பாருங்கள் எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் நிறைய உங்களை சார்ந்து வரும் ஸோ அதை எல்லாமே ஒதுக்கி வைக்கணும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டிங்கனாவே தேவையில்லாத விஷயங்கள் உங்களை தேடி வரவே வராது அதுக்கப்புறம் இங்கே ஒழுங்காக படிக்கவும் ஆரம்பிப்பீங்க அதனால் பெரும்பாலும் மாணவர்கள் செய்கிற தவறு இந்த தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது அதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் ஸோ கடைசியாக பீயிங் அண்டர் கான்ஃபிடென்ட் ஸோ நம்பிக்கையாக இருத்தல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை முழுசாக நீங்கள் நம்பணும் இது என்னால் முடியாது நான் இதை பண்ண முடியாது ஐயோ இதை ரொம்ப டஃப்பாக இருக்குது இதை நான் படிக்க மாட்டேன் இதை வந்தால் நான் விட்டுருவேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஸோ நீங்கள் உங்களை முழுசாக நம்பணும் நீங்கள் நீட் வந்து உங்களுடைய ட்ரீம் கிடையாது அதனால் புரிஞ்சுக்கோங்க நீட் எக்ஸாம் இஸ் நாட் ஏ ட்ரீம் இட்ஸ் நாட் யுவர் ட்ரீம் இது வந்து உங்களுடைய கனவு கிடையாது உங்களுடைய கனவு எது அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஆகிறத உங்கள் கனவு ஸோ அந்த டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் ஒரு வழி அதுதான் வந்து நீட் என்ற எக்ஸாம் ஸோ அந்த நீட் என்ற எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து அந்த அந்த பாதை அந்த நீட்டுன்ற அந்த பாதையை கரெக்ட் சரியாக கடக்கணுன்னா அதுக்கு உண்டான வேலைகளை கரெக்டாக செஞ்சு அந்த பாதையை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா டாக்டர் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்க டாக்டர்னு அந்த ட்ரீம் அது உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால் உங்கள் ட்ரீம் டாக்டர் தானே தவிர நீட்டு கிடையாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா மன வருத்தமும் பெருசாக நீங்கள் ஏற்படக்கூடாது காரணம் என்னன்னா அடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ரிப்பீட் பண்ணலாம் திரும்ப எழுத முடியும் ஒரே ஒரு சான்ஸ் தான் நீட் அப்படின்லாம் கிடையாது அடுத்த வாய்ப்பு இருக்குது அதில் ட்ரை பண்ணலாம் இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறது நிறையாவே இருக்குது இது நீட்டு டாக்டர் இது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்களை படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு வேலை நீட்டு உங்களால் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு ரிப்பீட் பண்ணலை ரிப்பீட்டராக வரலை நெக்ஸ்ட் இயருக்கு போகலை அப்படின்னா கூட அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இந்த வாழ்க்கை அப்படின்ற இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்காக இருக்க வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதை நீங்கள் பண மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கனாவே எப்பயுமே வந்து உங்களை சாத சாதனையாளராக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர சாதனையாளர் இல்லை அப்படின்னு யாருமே உங்களால் சொல்ல முடியாது அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முக்கியமாக வந்து தவறுகளை எல்லாமே சுட்டி காட்டியிருக்கேன் எல்லாமே நீங்கள் செய்யாமல் இதை தவிர்த்து இருக்கிற விஷயங்களை மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கனாவே நீட்டில் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணி வெளியில் வர முடியும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தேங்க் யூ